சாதாரண குடிமக்களாகிய நமக்கே இவ்வளவு தோணுதுன்னா, ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஜனாதிபதி உரமில்லாத பிரச்சனை அடுத்த ரெண்டு மூன்று வருடங்களுக்குள்ளே வந்து இலங்கையிலே உண்மையிலே பசியால மக்கள் சாகர நிலைமைக்கு வரப்போவதாக செய்து உண்மையிலே சொல்லியிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே ஒரு சட்டம் ஒரு நீதி என்று கொண்டு வருவதற்கான டாஸ்க் போர்ஸுக்கு தலைவராக அவரை நியமித்திருப்பது எங்களுக்கு பெரிய சந்தேகத்தையும் ஒரு பெரிய ஏமாற்றத்தையும், இந்த நாட்டிலே இன்னும் ஒரு பெரிய அழிவை நோக்கி பயணிப்பதற்கான அத்திவாரமா இது. எட்டு பேரு பெரும்பான்மை இனத்தவர்களும், அதாவது சிங்களவர்களும், ஐந்து பேரு முஸ்லிம்களும் இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபவன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. உங்க எல்லாருமே எங்களுடைய யூடியூப் சேனல்ல சந்திக்கிறது நினைச்சா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு நாலு நாள் வந்து எந்த வீடியோவும் போடல, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னன்னா கொஞ்சம் ஒர்க் அதிகமாயிருச்சு, ஒர்க் அதிகமானதுனால வேலைப்பழு அதிகம், அதனால வந்து ஒன்றும் பண்ண முடியாம போயிருச்சு. இன்னைக்கு எல்லாராலையும் வந்து பேசப்படுகின்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே சட்டம். நாம எல்லாம் ஸ்ரீலங்கன், நம்ம முஸ்லீம் கிடையாது, நம்ம கிறிஸ்டியன் கிடையாது, இந்து கிடையாது, புத்திஸ்ட் கிடையாது, ஸ்ரீலங்கனா இருக்கணும். ஒரு நாடு ஒரு சட்டம், அதுக்கு கீழே தான் எல்லாம் வாழணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான், இல்லாம இல்ல. ஆனா அந்த ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படிங்கிற அந்த செயலணியின் தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்து வச்சிருக்காரு ஜனாதிபதி அவர்கள். வர்த்தமானி மூலமாக அறிவிக்கப்பட்டு அப்படி ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா தெரியாம தான் நம்மளும் கேட்குறோம், தெரிஞ்சு பண்றீங்களா தெரியாம பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எல்லாருமே இந்த கேள்வியை கேட்பீங்க. இதுல என்னன்னா, முஸ்லிம்களுக்கு எதிராகவும் சில இனங்களுக்கு எதிராகவும் வெறுப்புணர்ச்சிகளை காழ்ப்புணர்ச்சிகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து பல பிரச்சனைகளை கிளப்பி விட்டு கொளுத்தி விட்டு பத்த வச்சு அதை ஊதி பெருசாக்கி அடைச்சி விடும் வரைக்கும் அவருடைய தொழில் அழகாகவே இருந்தது. நம்மளுடைய நாட்டில் நிறைய பேர், நாங்கள் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சேனல்ல பல பேரை இன்டர்வியூ எடுத்திருக்கோம், கேட்டிருக்கோம். ஞானசார தேரர் அவர்களின் சில காழ்ப்புணர்ச்சிகளான பேச்சுக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த மனுஷனை எப்படி கணக்கெடுக்கிறது? அவர் அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு ஒரு ஒரு இன்டென்ஷன் அவர் மேல இருந்தது. பொதுவாக படித்த அறிவாளிகளுக்கு கூட, நல்ல ஒரு அரசியல்ல வந்து ரொம்ப காலமாக பழமை வாய்ந்த அரசியல்வாதிகளுக்கு கூட அவரை வந்து கணக்கெடுக்கவே இல்லை, கணக்கெடுக்கலன்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படிங்கிற ஒரு செயலணியை உருவாக்கி அதுக்கு வர்த்தமானிய வந்து அறிவிச்சு அதுல வந்து எல்லாத்தையும் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்காரு ஜனாதிபதி அவர்கள். இல்ல என்ன ஒரு கேள்வினா, முதலாவது கேள்வி என்னன்னா, இது ஜனாதிபதி தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாம செஞ்சாரா? ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா, அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டுலதான் இருக்காங்க, நாட்டில் நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அவரை வந்து பேசுறது, அவர் வந்து பொது வெளியில வந்து கீழ்த்தரமாக வந்து நடந்துக்குவது, இது எல்லாமே வந்து ஜனாதிபதி அவர்களுக்கு தெரியும். அப்போ ஞானசார தேரர் அவர்கள் இவ்வளவு நாளா செஞ்சிட்டு இருந்த வேலைக்கு பின்னாடி யார் இருந்தாங்க? சப்போர்ட் இல்லாம நடந்திருக்காது இல்ல, எல்லாமே சப்போர்ட்டோட தான் நடந்திருக்கும். இத்தனை பேரும் வந்து அந்த மனுஷனுக்கு எதிராக இப்படி பேசாதீங்க, இப்படி பேசுறது சரி கிடையாது, உங்களுடைய புத்தர் போதித்த அந்த மதத்தை நீங்க அவமானப்படுத்துறீங்க, நீங்க ஒரு ஆள் செய்த வேலையாளர் கூட பாராளுமன்றத்துல கூட கத்தி பார்த்துட்டாங்க நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அப்ப கூட அந்த மனுஷன் கேட்கல. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம். இதுல நீதி அமைச்சர் அலி சப்ரி அவர்களுக்கு கூட இது தெரியாது, அவர்கிட்ட கூட இது ஆலோசனைகள் செய்யப்படல, அவர்கிட்ட கூட கேட்கல, அவர் மூலமாக இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. எங்க கிட்ட கூட கேட்கல அப்படிங்கிறது, இது உத்தியோகபூர்வமான தகவலா இல்லையான்னு சொல்லி தெரியாது, பட் அவர்கிட்ட இந்த ஆலோசனைகள் சம்பந்தமாக கேட்கல அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப இதுல வந்து 13 பேர் இருக்காங்க, உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த செயலணியில. 13 பேர்ல பாத்தீங்கன்னா இப்ப அதுதான் பிரச்சனையே வந்திருக்கு. அதுல நான் எல்லா பேரையும் வாசிக்கல, 8 பேரு பெரும்பான்மை இனத்தவர்களும், அதாவது சிங்களவர்களும், 5 பேரு முஸ்லீம்களும் இருக்காங்க, மௌலைமார்களும் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு, செய்திகள்ல கூட வெளியாக இருந்தது. இப்ப என்னன்னா இதுல தமிழர்கள் வந்து வரல. இப்ப சர்ச்சைக்குள்ளான விஷயம், மிகப்பெரிய ஒரு கிரிட்டிசிசமா மாறி இருக்கிறது என்னன்னா, ஏன் தமிழர்களை இந்த குழுக்குள்ள எடுக்கல, அப்ப வந்து ஜனாதிபதியே இப்படி பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுல ஆப்போசிட்டா கான்ட்ராஸ்ட நம்ம யோசிக்கும் பொழுது, ஜனாதிபதி ஒரு செயலணியை உருவாக்கி முன்ன பின்ன நமக்கு தெரியாது, இப்படி ஒரு செயலணியை உருவாக்க போறாங்கன்னு மக்களுக்கு தெரியாது, எம்பிமாருக்கு தெரியாது, அமைச்சரவைக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. சடனா இப்படி ஒரு செயலணியை வந்து உருவாக்கி விட்டு 13 பேர்களை நியமித்து செஞ்சிருக்காங்க, நல்ல விஷயம் தான், இல்ல கிடையாது இல்ல இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இதுல வந்து 5 பேர்கள் முஸ்லிம்கள், மீதி உள்ளவங்க 8 பேரும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா பெரும்பான்மை இனத்தவர்கள்.
இப்போ சிறுபான்மை இனத்தவர்களுக்குள்ள உள்ள தமிழ் பேசும் மக்கள் தமிழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் ஒருத்தரை கூட எங்கள்ல ஒருத்தரை எடுக்கல, என்ன பிரச்சனை? அப்ப என்ன நடக்கும்னா, தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க, முஸ்லிம்கள் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியை வந்து மனசுல நினைச்சுக்குவாங்க. இவங்களை மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க, இப்ப நம்ம தனியால் ஆகிட்டோம் இல்லைங்களா? இப்ப இதுதான் பிரச்சனை, இதுதான் இங்க உருவாக்கணும். இப்போ ஏசி பேசி சத்தம் போட்டு கோவப்பட்டு அடிச்சு புடிச்சு பெரிய பொங்கி எழுமினா அது ஒரு வித, அது ஒரு ரகமான ஒரு ரியாக்ஷன் சொல்லலாம். எதுவுமே பேசாம, எந்த வார்த்தையுமே பேசாம, சைலண்டாக எதுவும் தெரிவிக்காம, ஜஸ்ட் ஒரு ஸ்மைல கூட ஒரு பெரிய பிரச்சனையோ ஒரு சர்ச்சையோ முடிக்கிறது, அது ஒரு விதமான ரகம்னு சொல்லலாம். நீங்க எல்லாரும் சேர்ந்து, சிறுபான்மை இனத்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு எதிராக நீங்க கொடி தூக்குனீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நாங்க சண்டை போட்டு சர்ச்சரவை ஏற்படுத்தி வைலண்டை ஏற்படுத்தி வைலண்டாக நாங்க வந்து மோத மாட்டோம். நாங்க சுமூகமா வந்து, சுமூகமாக சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி தான் நாங்க வந்து இது பண்ணுவோம். இப்போ இதுல என்ன ஆகும்னா, தமிழர்கள் என்ன நினைப்பாங்க, ஏன் இவங்களை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, நம்மள எடுக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். இப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி சமூக வலைத்தளத்துல, அதுல தலைப்பு செய்தியா கூட போட்டிருக்காங்க என்னன்னா, ஏன் தமிழர்கள் ஒருத்தரை கூட எடுக்கல, தமிழர்கள் விமர்சனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. இதுதான் வேணும், இது இதைத்தான் உருவாக்கணும், இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. இப்ப என்ன, அடிச்சுட்டு சாவாங்க, விமர்சிச்சுட்டு வந்து சோசியல் மீடியாவிலோ இல்லைன்னா வந்து பாராளுமன்றத்திலயோ இது நடக்கத்தான் போகுது. இதுதாங்க பிளான். நம்மளே இவ்வளவு யோசிக்கிறோம்னா, சாதாரண குடிமக்களாகிய நமக்கே இவ்வளவு தோணுதுன்னா, ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஜனாதிபதிக்கு 4-5 ஜனாதிபதி சட்டத்தரணிகள் இருப்பாங்க, ஆலோசகர்கள் இருப்பாங்க, லீகல் அட்வைசர் நான் சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் இருக்கும் பொழுது, நம்மளுடைய பறந்துபட்ட அந்த அறிவும் அவர்களுடைய பறந்துபட்ட அந்த அறிவுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், இதெல்லாம் இவருக்கு தெரியாதான்னு, தெரிஞ்சுதான் பண்றாங்க, நாங்க தெரிஞ்சுதான் பண்றோம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் இதே ஒழிய, இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய தேவை ஏற்படும் பொழுது நம்ம அமைதியாகத்தான் இருக்கணும். இதுல நம்ம வந்து பொங்கி எழுந்தோ, நம்ம வந்து சத்தம் போட்டு விவாதிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு பிழையான விஷயம் என்னன்னா, இல்ல ரெண்டு தமிழர்களை வந்து அவங்க இணைத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அந்த தமிழர்கள் ரெண்டு பேரை இணைக்காததன் காரணமாக தான், இதுல ஒரு கிறிஸ்தவரை இணைத்திருக்கலாம், இணைக்காததன் காரணமாகத்தான் இப்ப இப்படி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இப்படி ஒரு கேள்வி எழணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி ஒரு குழு வந்து நியமிச்சிருக்காங்க. இப்படி ஒரு குழு நியமிச்சாதான் நாட்டுல நாளைக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறது தெரியாதா? இதெல்லாமே வந்து, இதெல்லாம் வந்து பிளான், இதெல்லாம் வந்து பொலிட்டிக்ஸுக்கு பின்னாடி உள்ள பல விஷயங்கள் இருக்குங்க. நம்மளால வந்து எல்லாத்தையும் விவரிச்சுட்டு வந்து பேசிட முடியாது. இது ஒரு பிரச்சனை இருக்க, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாணக்கியன் ராசமணிக்கம் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு ஒரு காணொலி கிடைச்சது. என்னன்னா, இந்த இருக்கிற சட்டத்தை வந்து அமல்படுத்துறதுக்கு வழியே காணல, இதுக்குள்ள ஒரு சட்டத்தை கொண்டு வச்சு என்னையா பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தார். அதை நான் முடிஞ்சா உங்களுக்கு காமிக்கிறேன். இன்று காலையிலே கோட்டாபே ராஜபக்ச நாட்டின் ஜனாதிபதி அவரினால் புதிய ஒரு ஜனாதிபதி சேலணி ஒன்றை அறிவித்திருக்கிறார். அந்த சேலணிக்கு தலைவராக கலகுடாத்தே ஞானசார தேர்றவர்களை நியமித்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த நாட்டிலே தற்பொழுது இருக்கும், நாட்டிலே இருக்கும் ஒரு நாடு ஒரு சட்டம் என்றதை அமல்படுத்துவதற்காக இந்த சீரணியை உருவாக்கியிருக்கிறதாக அந்த செய்தியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே இன்று இந்த நாட்டிலே இருக்கிற சட்டத்தை அமல்படுத்தினாலே, இந்த நாட்டிலே இருக்கிற சட்டத்தை அமல்படுத்தினாலே போதுமன்றதை நாங்கள் சொல்லி கொண்டு வரோம். ஒரு நாடு ஒரு சட்டம் என்றதிலே நாங்கள் சொன்னபடியே இருக்கிற சட்டத்தை அனைவருக்கும் சமனாக நடைமுறைப்படுத்துங்கிறேன். அதாவது ஜனாதிபதிக்கு வேண்டப்பட்டவர்கள் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக செயல்படுறவர்களுக்கு ஒரு சட்டமும், தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு கிழக்கிலையும் வடக்கிலையும் ஒரு சட்டம் என்றதே இல்லாமல் ஒரு சட்டத்தை அமல்படுத்துங்கன்றதை தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் அதை விட்டு புதிதாக ஒரு செயலணியை உருவாக்கி ஒரு நாடு ஒரு சட்டம் என்றதை உருவாக்குறதுக்கு ஒரு செயலணி என்று சொல்லி இலங்கை நாட்டில் இருக்கும் சட்டத்தை மதிக்காத ஒருவரை நியமித்தது உண்மையிலே நாங்கள் மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். எதிர்காலத்திலே உண்மையிலே இதனூடாக பாரிய பின்விளைவுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியதாக வேறு. உண்மையிலே இந்த நாட்டிலே தற்பொழுது மக்கள் விவசாயிகள் பசலை இல்லாமல் போராடுறார்கள், மீனவர்கள் போராடுறார்கள், ஆசிரியர் போராடுறார்கள். இனி வரும் காலங்களிலே இந்த உரமில்லாத பிரச்சனை அடுத்த 2-3 வருடங்களுக்குள்ளே வந்து இலங்கையிலே உண்மையிலே பசியால் மக்கள் சாகர நிலைமைக்கு வரப்போவதாக ஆய்வு செய்து உண்மையிலே சொல்லியிருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலைமை இருக்கும் பொழுது இந்த இலங்கையிலே மக்களை திசை திருப்பது இப்படியான போலியான விடயங்களை நீங்கள் செய்யாமல் உண்மையிலே நாட்டு மக்களின் நலனுக்காக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நன்றி. ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற ஒரு செயற்குழுவுக்காக, ஒரு டாஸ்க் ஃபோர்ஸுக்காக போடப்பட்டிருக்கின்ற டாஸ்க் ஃபோர்ஸை பார்த்த பொழுது நாங்கள் மிக வேதனைப்பட்டோம். இந்த நாடு 1000 வருடங்களுக்கு மேலாக முஸ்லீம் சமூகம், முஸ்லீம்கள், சிங்கள, தமிழ் மக்களோடு சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்த ஒரு நாடு.
கடந்த காலம் 30 வருட யுத்தத்துக்கு பிறகு எப்படியாவது முஸ்லீம் சமூகத்தை சீண்ட வேண்டும், முஸ்லீம் சமூகத்துக்கு துன்பத்தை விளைவித்த இந்த நாட்டிலே பல இன்னல்களை அந்த சமூகத்துக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்ட பல சதிகாரர்களுடைய சதியினால்தான் கடந்த காலங்களிலே பல பள்ளிவாசல்கள் உடைக்கப்பட்டு, பல கட்டிடங்கள் எரிக்கப்பட்டு, பல கடைகள் எரிக்கப்பட்டு, பல உயிர்கள் அழுத்தமையிலே 2 உயிர்கள் கொல்லப்பட்டு பல பேர் காயப்படுத்தப்பட்டார்கள். அவ்வாறான துன்பங்கள் எல்லாம் செய்யப்பட்ட பிறகு இந்த நாட்டிலே மிக மோசமான ஒரு பயங்கரவாத தாக்குதல் சஹ்ரான் என்பதனால் ஏற்படுத்தப்பட்டது. இன்று வரை யார் அதற்கு பின்னால் இருந்தார்கள் என்பதை காண்பதிலே பல சந்தேகங்களும் பல பிரச்சனைகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பொழுது, இவ்வாறான பிரச்சனையின் பொழுது ஜனாதிபதி செயலணியால், அதாவது ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியை நியமித்த அந்த ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையிலே குற்றவாளியாக காணப்பட்டிருக்கின்ற ஒருவருடைய தலைமையிலே, அதாவது இந்த நாட்டிலே ஒரு சட்டம் ஒரு நீதி என்று கொண்டு வருவதற்கான டாஸ்க் போர்ஸுக்கு தலைவராக அவரை நியமித்திருப்பது எங்களுக்கு பெரிய சந்தேகத்தையும் ஒரு பெரிய ஏமாற்றத்தையும், இந்த நாட்டிலே இன்னும் ஒரு பெரிய அழிவை நோக்கி பயணிப்பதற்கான அத்திவாரமா இது என்பது கூட எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்க, அவ்வாறான ஒரு வினா எங்களுக்கு முன்னால் இருக்கின்றது. இது இருக்கும் பொழுது அடுத்த பிரச்சனை பாத்தீங்கன்னா, எதிர்காலத்துல கோவிட் தடுப்பூசி போட்டீங்கன்னா அந்த அட்டையை நீங்க கொண்டு போகலன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படும். அதனால தடுப்பூசி அட்டை, நீங்க தடுப்பூசியை போடுறது போடாது உங்களோட இஷ்டம், நீங்க போடலைன்னா ஆபத்து ஏற்படும். அதற்காக நாங்க வந்து எதிர்காலத்துல வந்து ஒருவேளை தடைகள் ஏற்படலாம் உங்களுடைய போக்குவரத்துக்குன்னு சொல்லிட்டு சுகாதார அமைச்சர் கெஹலிய ரமுக்கல் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இது 2வது விஷயம். 3வது விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, கேரள பிட்டிய யுகதனவி மின் உற்பத்தி நிலையத்துல உள்ள சில பங்குகளை அமெரிக்காவிற்கு வந்து கொடுத்துள்ளதாக ஒரு சர்ச்சை, அந்த நைட்டோட நைட்டா மிட் நைட்டோட மிட் நைட்டா போய் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி சைனை வச்சு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நமக்கு தெரியும். கடந்த மாதம் நடந்த விஷயம், இதுக்கு வந்து அமெரிக்கா அதுக்குரிய காசை வந்து நவம்பர் மாதம் கொடுக்க உள்ளதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா, மின்சார சபை ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாக ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. நேற்றுக்கு நைட் இதை சொல்லியிருக்காங்க. 2 நாளைக்கு ஒரு வேளை மின்சார தடைகள் வந்து ஏற்படலாம் நாட்டில், 2 நாளைக்கு ஃபுல்லாகவே கரண்ட் கட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு விஷயம். ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாராலையுமே கேட்கப்படுற சில பிரச்சனைகள் வந்து அந்த மனுஷனையே யாருமே கணக்கெடுக்கிறது இல்லை. அந்த மனுஷனை போய் இவர் தலைவராக போட்டிருக்காருன்னா என்ன மனுஷனையா இவர் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இரிட்டேட்டிங் ஃபீலிங் இருக்கும். அந்த இரிட்டேட்டிங் ஃபீலிங் நமக்கெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே வராது இல்லைங்களா. நம்ம நாட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும், அதுதான் நமக்கு முக்கியமாக தேவையாக இருக்கே ஒழிய வேறு எதுவும் நமக்கு தேவை கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ ஒத்துமையாகவும் தூர நோக்கோட சிந்தனையோட ரொம்ப யோசித்து டீப்பாக யோசித்து சில விஷயங்களை மைண்டில் போட்டோம் அப்படின்னாக்கா இதுக்கு பின்னாடி உள்ள பல பிளான்கள் வந்து வெளியிடப்படும் தெரியும்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் அவர்களும் இருக்கு ஒரு கண்டன அறிக்கை ஒன்று வந்து அவருடைய வாலில் ஃபேஸ்புக் வாலில் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். எப்படி என்ன காரணத்துக்காக அவரை போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ இதுதான் நடந்துட்டுருக்கு. அதனால் எங்களுடைய சேனலில் தமிழர்கள் இருக்கீங்க, முஸ்லீம்கள் இருக்கீங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கீங்க, டயஸ்போராக்கள் இருக்கீங்க, வெளிநாட்டவர்கள், ஏனைய வெளிநாட்டவர்கள், தமிழ் பேசும் மக்கள் இருக்கீங்க, மிடில் ஈஸ்ட்லேருந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த விஷயத்துக்கு பின்னாடி இப்படி தான் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா இது அப்படியே நம்ம வந்து அப்படியே பெண்டிங்கில் வைக்கிறது, நம்மளுடைய சிந்தனைகளை பெண்டிங்கில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் நம்மளுடைய சகோதரத்துவத்துடன் பழகக்கூடிய சகோதர இனத்துக்கும் நல்லது, நமக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.